வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயம் பத்தி பார்க்க போறோம்னா, எல்லா அரியர் மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நாளைக்கு பாத்தீங்கன்னா அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடக்க போறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கேஸ் நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எத்தனாவது கேஸா வரப்போகுது, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் மூணாவது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எத்தனை மணிக்கு வரப்போகுது, அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் பல வாட்டி போஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு டிசம்பர் 1 அன்னைக்கு அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் நடக்க போறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆபீஷியல் வெப்சைட்ல இந்த கேஸ் 16வது கேஸா நடக்க போறதா போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் எத்தனை மணிக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 12:30 இருந்து 1:30 குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கு, இந்த கேஸ் மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்களான்னு. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே போட்டுக்கிறாங்க, சோ போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். சோ இது பாத்தீங்கன்னா 12:30 இருந்து 1:30 குள்ள கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ போஸ்ட்போன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இவ்வளவு நாள டைம் பத்தலன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிருந்தாங்க. சோ நாளைக்கு அந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இவ்வளவு நாள டைம் பத்தலன்னு பண்ணிருந்தாங்க, பட் நாளைக்கு டைமும் இருக்கு. சோ நாளைக்கு அரியர் கேஸ்க்கான ஹியரிங் நடந்து முடிஞ்சிரும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு ஹியரிங்ல நம்மளுக்கு சாதகமான ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சோ ஸ்டூடண்ட்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு, அது என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி யூஜிசியும் சரி ரெண்டு பேரும் எதிர்க்கு எதிராக தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறது வெறும் கவர்மெண்ட் மட்டும் தான். கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கேஸ் ஜெயிச்சிடலாம். சோ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். சோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்க மீட் பண்ண வரைக்கும் ஹாப்பியா இருங்க. சோ பை கைஸ்.